அஸ்லாம் வலைக்கம் ஒன் எல்லாருக்கும் ஈத் முபாரக் விஷஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் சீசனிங் இதை சொல்லி எவ்வளோ மாதம் ஆச்சு அண்ட் எஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈத் விலாக் தான் பார்க்க போகிறீங்க இந்த வருஷம் ரொம்பவே டிஃப்ரெண்ட் பிகாஸ் இந்த ஈத் எங்களுக்கு ஆஸ்திரேலியாலேருந்து ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஈதுக்கு ப்ரீவியஸ் டேவே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா சரி ஓகே ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த தடவை செப்ரேட்டாக ஈத் ஷாப்பிங்னு எதுவுமே பண்ணலை ஸோ டைமும் இல்லை எங்களுக்கு ஸோ அதனால் ப்ரீவியஸ் டே போய் எதாவது பக்கத்தில் ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாங்கள் கிளம்பி இப்போது ஒரு ஷாப்பிங் சென்டர் வந்திருக்கோம் எனக்கு தெரியும் இங்கே வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்காது கொஞ்சம் மாடஸ்ட் அவுட்ஃபிட்டாக தேடுவோம் லைக் ஒரு மேக்ஸி அந்த மாதிரி சர்ச் பண்ணலான்னு பார்த்தேன் அண்ட் இங்கே வின்டரும் ஸ்டார்ட் ஆகிறதுனால நிறைய வின்டர் க்ளோத்ஸாக வச்சுருந்தாங்க சரி ஓகே ஓரளவுக்கு மேக்ஸி மாதிரி ஃப்ளோரல் ப்ரெண்ட்டில் எதாவது இருந்தால் எடுத்துடலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன் இது கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லை ஸோ ஸ்பெஷலாக அந்த டேக்கு போடுற மாதிரி ஏதாவது ட்ரெஸ் கிடைக்கும் தெரியுமான்னு ஸோ ரவுண்ட் ஃபுல்லாக நான் பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி வந்து ஜீன் டாப் அப்புறம் மேக்ஸிஸில் கூட பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி மேக்சி இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இது வந்து இந்த மாதிரியான மேக்ஸி வந்து நம்ம ஈதுக்கு போட்டால் ஒரு எஃபெக்டாகவே இருக்காது பட் ரெகுலர் வேர்க்கு இல்லை நீங்கள் இப்போது ஒரு ஆஃபீஸ் கோயிங் அந்த மாதிரினா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் நான் ஒரு தைரியத்தில் இருந்தேன் சரி லாஸ்ட் மினிட்டில் போய் ஏதாவது ஒரு மேக்ஸி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஈதுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் எதுவுமே எனக்கு இங்கே ஆகவே இல்லை சரி ஓகே ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேயே பசங்களுக்கு அண்ட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்தாச்சு ஈதுன்ற நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் அந்த பார்ட்டி வேர் அந்த மாதிரிலாம் பெருசாக இருக்காது ஓரளவுக்கு கொஞ்சம் டிஷர்ட் பேண்ட் அந்த மாதிரி எடுத்துட்டு மென் செக்ஷன்லேயும் ஹஸ்பண்டுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு அன்றைக்கி ட்ரெஸ் ஷாப்பிங்கை நாங்கள் முடிச்சிட்டோம் பெருசாக வந்து ஈதுக்குன்னு பெரிய ஷாப்பிங்லாம் இல்லை நம்ம லாஸ்ட் டைம் இந்தியாவில் இருக்கும்போதெல்லாம் ஈத் ஷாப்பிங் வ்ளாக்னு பெருசாக நான் போடுவேன் அண்ட் அந்த வீடியோஸ் நல்ல ரீச் இருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த தடவை என்னால் எதுவுமே அந்த மாதிரி பண்ண முடியல நான் ஈதுக்கு முதல்ல வ்ளாக் எடுப்பேனானே டவுட்டாக இருந்தது சரி ஓகே இதெல்லாம் ஒரு நல்ல மெமரியாக இருக்கும் இப்போது ஆஸ்திரேலியாவில் வந்து ஃபஸ்ட்டு இதுன்றதுனால எடுத்தாச்சு ஸோ அங்கே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு அண்ட் இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா நான் இந்தியாவிலேருந்து வரும்போது ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்த சல்வார் ஸோ இது வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன் சரி இதில் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுக்கலான்னு அண்ட் இந்த ஆனியன் கலரில் இருக்கிற இந்த சல்வார் சூட் பார்த்திங்கன்னா இது பாகிஸ்தானி சல்வார் சூட்டு அது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன் அவ்வளோ சாஃப்டான மெட்டீரியல் இது ரொம்ப சாஃப்டாக இருந்தது அண்ட் ஃப்ரெண்ட்லியும் நல்ல ஆர்கான்ஸால டிசைன் இருக்கும் அண்ட் இதுக்கு துப்பட்டாவும் பார்த்தீங்கன்னா நல்ல காட்டனில் சாஃப்டான துப்பட்டா உங்களுக்கும் இந்த மாதிரி பாகிஸ்தானி சல்வார் சூட் வேணும்னா எனக்கு சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் பேஜோட டீட்டெயில்ஸ் இந்த மெரூன் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்கிற சல்வார தான் போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்ப கிராண்டாக இருக்காது சிம்பிள் தான் நான் இது ஈதுக்குன்னெலாம் எடுத்துகிட்டு வரல இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே ஆக்சுவலி நான் இந்தியாவிலேருந்து வரும்போது ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது சரி இப்போது ட்ரெஸ்ஸு சரியாக அமையாததுனால இதை போட்டுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் அண்ட் பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு அண்ட் பேண்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அண்ட் அன்றைக்கி நோபு திறந்துட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ்க்லேயே வந்து எனக்கு குரூப்பில் மெசேஜ் வந்துதுன்னு இந்த மாதிரி வாங்க சாந்திராத்துக்கு வந்து இங்கே மெஹந்தி போடுறாங்க அப்படின்னு ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பாகிஸ்தானீஸ்லாம் இருக்கிறாங்க அண்ட் இஜிப்சியன்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அண்ட் மெஹந்தி போடலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட் இருந்தது இங்கெல்லாம் உட்காந்து போட்டால் டைம் ஆகும்னு சொல்லி நான் கிளம்பி வந்துட்டேன் அண்ட் நாளைக்கு ஈதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் குலாப் ஜாமூன் செஞ்சு நான் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா நாளைக்கு ஈது பிரேக்ஃபஸ்ட் நாங்கள் வீட்டில் பண்ண போகிறது இல்லை எங்களோட மச்சி வீட்டில் தான் நாளைக்கு பிரேக்ஃபஸ்ட் இருக்கு சரி ஈதுக்கு வந்து ஏதாவது டெசர்ட் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் வந்து சரி குலாப் ஜாமுன் செஞ்சுக்கலாம்னு டிசைட் பண்ணேன் அதனால குலாப் ஜாமுன்லாம் செஞ்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெசிகேட்டட் கோகனட்டை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டேன் இதெல்லாம் நான் ஆஃப்டர்நூனே செஞ்சுட்டேன் அதனால தான் இப்போ நல்லா சோக்காய் அழகாக ரெடி ஆகிடுச்சு பிகாஸ் இங்கே மூணு சைட்டை வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அண்ட் ஃபைனலி நைட் வந்து டென் தேர்ட்டிக்கு மேலே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அண்ட் வர வழியிலே பார்த்தீங்கன்னா மாஸ்க்லேருந்து நான் வந்து ஹென்னா வாங்கிட்டு வந்தேன் இது என்ன ஹென்னானே எனக்கு தெரியல ஆக்சுவலி இன்ஸ்டன்ட் கோனன் போட்டிருந்தது சரி ஓகே டைமும் இல்லை நம்மளுக்கு அண்ட் எனக்குமே கொஞ்சம் கோல்டாக இருந்தது சரி இன்ஸ்டன்ட் ஹென்னா தானே டக்குன்னு போட்டு ரிமூவ் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் பட் அதுக்கப்புறம் தான் பின்னாடி திருப்பி பார்த்தா அது வந்து பிளாக்னு போட்டிருந்தது இது என்னடா பிளாக் ஹென்னாவா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு பட் எனக்கு சுத்தமாக மெஹந்தி போட வரல டச் விட்டு போச்சு அண்ட் ஃப்ளோவும் நல்லாவே இல்லை ஸோ எதோ போட்டு முடிச்சாச்சு எதிர்பார்க்கவே இல்லை ஈத் மெஹந்தி பயங்கர சுதப்பலம் ஆகிடுச்சு அண்ட் ஈத் அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஷீர்குர்மா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் சரி தொழுக போடுறதுக்கு முன்னாடி வந்து ஷீர்குருமா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோடனே ஃபஜர்லாம் தொழுதுட்டு ஷீர்குருமா ரெடி பண்ணியாச்சு அண்டு இங்கே வந்து தொழுக பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து கிளம்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அண்ட் கிட்ஸ் வந்து லுங்கி கட்டணுன் ரொம்ப ஆசைப்பட்டாங்க அண்ட் நல்லவேளை ஊர்லேருந்து லுங்கி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ அவங்களுக்கு வந்து இது தொழுகைக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணியாச்சு அண்ட் எனக்குமே நேற்று எடுத்து வச்சுருந்த அந்த மெரூன் அண்ட் பிளாக் கலர் ட்ரெஸ்க்கு வந்து கொஞ்சம் நெக்லஸ் அப்புறம் இயரிங்ஸ் அதுக்கு மேட்சிங் பிரேஸ்லெட்டு அதுக்கப்புறம் ரிங்கு அண்ட் இன்னொரு கையில் ஒரு பெரிய பேங்கிள் இந்த மாதிரி கொஞ்சம் செட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அண்ட் நாங்களும் வீட்லேருந்து ரெடியாகி இப்போ வந்து மஸ்ஜிதுக்கு போய்கிட்டு இருக்கோம் அண்ட் இங்கே வெதர் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது இப்போ வந்து சம்மர் முடிஞ்சு வின்டர் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் அவ்வளோ ப்ளெசண்ட்டாக இருந்தது அண்ட் நாங்களும் மஸ்ஜிதுக்கு வந்துட்டோம் நாங்கள் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்தோம் இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக வந்துருக்குறோன்னு நினைக்கிறேன் பிகாஸ் கார் பார்க்கிங் எல்லாம் செம்ம ஃபுல்லாக இருந்தது அஹமதுல்லா எங்களோட ஈது தொழுகையை நல்லபடியாக முடிச்சிட்டோம் அங்கே எல்லாேருக்கும் செலாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு கடந்த ரெண்டு வருஷமாக இந்தியாவில் நான் ஈத் செலிப்ரேட் பண்ணேன் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக ஸ்பெஷலாக இருந்தது அண்ட் இந்த வருஷம் ஆஸ்திரேலியாவில் இன்னுமே கொஞ்சம் ஸ்பெஷல் ஹஸ்பண்டோட சேர்ந்து ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுறோம் ஆனால் மற்ற சொந்தங்கள்லாம் கிட்ட இல்லைன்ற வருத்தம் இருக்க தான் செய்யுது இதை மோஸ்ட்லி எல்லாரும் அப்ராடில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணி ரிலேட் பண்ணி வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அங்கேருந்து தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஈது பிக்சர்ஸ் எடுக்கலைன்னா எப்படி ஸோ ஃபேமிலியோட ஈத் பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அங்கேருந்து இப்போது மச்சி வீட்டுக்கு கிளம்பியாச்சு எங்கள் வீட்டிலேருந்து மச்சி வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இருக்கும் ஸோ கிளம்பி போய்ட்டு இருக்கோம் இங்கே மெல்பர்ன் சிட்டி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் போகும் இன்னொரு சைட் பஸ் கார் போகும் இன்னொரு சைடு மக்கள் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ட் நல்ல நாங்கள் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு வந்தோன்னே ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் பக்காவாக செஞ்சு வச்சுருந்தாங்க ஸோ ஈத் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னலாம் இருந்துச்சுன்னா வித் ஜாலர் ஆப்பம் பரோட்டா இருந்தது அண்ட் கொத்து பரோட்டா இருந்தது மட்டன் கிரேவி ஆனியன் வாடா அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி அப்புறம் இடியாப்பம் இருந்தது அதுக்கப்புறம் வெஜ் குருமா இருந்தது அண்ட் ஹைலைட்டே வந்து டெசர்ட்ஸ் தான் ஸோ அவ்வளோ நிறைய டெசர்ட்ஸ் இருந்துச்சு அண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து குலாப் ஜாமூனும் இங்கே இருக்குது அண்ட் பசங்கள்லாம் வந்து டெசர்ட்ஸில் பூந்து விளையாடிட்டானுங்க ஸோ அவனுங்க ஃபேவரட்டான டெசர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஈத் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் எங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் எங்கள் மச்சி வீட்டில் இவ்வளோ வெரைட்டியாக நாங்கள் ஈத் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் நம்ம ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோம் தனியாக இருக்கோம்ன்ற ஒரு ஃபீல் இல்லாமல் ஈத் வந்து இன்றைக்கி சூப்பராக ஸ்டார்ட் ஆகி இருந்துச்சு ஆக்சுவலி நாங்கள் வந்தோன்னே செம்ம பசி ஸோ சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறந்தான் வந்து நான் என்னென்ன ஃபுட்டு இருந்ததுன்றத நான் கவரே பண்ணேன் அண்ட் அங்கேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களோட பேசிட்டு இங்கேயே வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு சரி அங்கேருந்து நாங்கள் கிளம்பி இதுவே செம்மை ஃபுல்லு ஸோ லஞ்சுக்கு வந்து நம்ம எதாவது ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்தோம் பட் பார்த்தீங்கன்னா பசிக்கவே இல்லை சுத்தமாக சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல பேசாமல் ஒரு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பிரியாணி ஹவுஸ் வந்திருக்கோம் அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி பேக் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் என் பசங்களோட எக்ஸைட்மெண்ட்டும் வேறு லெவலில் இருக்குது அண்டு மெஹந்தி வந்து இதுதான் ஸோ ஒரு ஸ்கெட்ச் பெனில் வரைஞ்ச மாதிரி இருந்தது கடைசியில் ஸோ செம்ம சொதப்பெல்லாம் ஆகிடுச்சு இந்த தடவை மெஹந்தி அண்ட் இதுதான் எங்களோட ஈத் லஞ்ச் ஸோ சிம்பிளாக பிரியாணி வாங்கிட்டு வந்து முடித்தாச்சு ஸோ மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் அது கூட வந்து கர்டு கொடுத்துருந்தாங்க அண்ட் இது வந்து மிர்ச்சிக்கா சாலன் அதாவது பீனட் அண்ட் மிர்ச்சி சில்லிஸ் போட்டு பண்ணது அண்ட் பிரியாணி சூப்பர் எம்மியாக இருந்துச்சு ஏன்னா இங்கே ஹலால் ரெஸ்டாரண்ட் தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்றதே பெரிய விஷயம் அதுவும் இவ்வளோ டேஸ்டியான பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஈத் அன்னைக்கு ஸோ அலமதுல்லா எங்களோட ஈத் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் சமையாக முடிஞ்சு என்ன வீட்டில் தான் அன்னைக்கு குக் பண்ணலை காலையில் பண்ண ஷீர்குரும மட்டும் தான் நான் ஸ்டவ்வே ஆன் பண்ணலை அண்ட் எல்லோரும் வந்து வீட்டில் லஞ்சை சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா பசங்களை அழைச்சிட்டு நாங்கள் சரி பக்கத்தில் பார்க் எங்கேயாவது போகலாம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் வெளியே விளையாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை அழைச்சிட்டு நாங்கள் இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நியர்பை பார்க்குக்கு வந்தோம் அண்ட் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு பக்கம் ஒரு பார்க் வச்சுருப்பாங்க ஸோ கிட்ஸ் வந்து நிறைய விளையாடுறதுக்கான டைமும் ப்ளேஸும் அவங்களுக்கு இருக்கும் அண்ட் கொஞ்சம் நமக்குமே ரிலாக்ஸ்டாக இருக்கும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் லீட் பண்ணலாம் சுற்றி எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு க்ரீனரியாக இருக்கும் நிறைய பேர்ட்ஸ் இருக்கும் ரொம்ப இயற்கையை ரசிக்கிறவங்களுக்குலாம் ஆஸ்திரேலியா வந்து சொர்க்கோனே சொல்லலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்து லேக் வியூ பார்த்துக்கிட்டே இருக்கும் பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அண்ட் நம்ம ஊராக இருந்துச்சுன்னா ஒரு பீச்சுக்கு போவோம் ஈவினிங் ஆனால் ஆனால் பயங்கர க்ரௌடாக இருக்கும் அன்னைக்கு பீச்சுக்கு போகிறது அண்ட் நம்ம ஊருக்கு பீச்சுக்கு போகிற மாதிரி நாங்கள் எங்கள் ஆஸ்திரேலியாவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்கோட எங்களோட ஈத் அன்னைக்கு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அண்ட் இப்படி தான் போச்சு எங்களோட ஃபர்ஸ்ட் ஈத் ஆஸ்திரேலியா ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈத் செலிப்ரேஷன் இருந்துச்சு அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பிரஸ் த பெல் ஐக்கன் அண்ட் நான் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கேன் ஆஸ்திரேலியா பத்தி நிறைய அப்டேட்ஸ் போட்டுருக்கேன் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சி ஆல்சோனிஸ்டிங் பிளாக் பை எவ்ரிவான்